ஜனங்க யாரு அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், நான் உங்களோட சிங்கம் பேசுகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒன்று கைஸ், ஒரு விரித்தனமான ஒரு கண்டென்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியோ ரேங்க் மேட்ச் போயிருக்கோம், ஒரு 19 கில்ஸ் அடிச்சிருப்போம் கைஸ். சோலோ வரணுன்னு ஒரு 19 என்று அழைக்கப்படும் 19 கில்ஸு சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதில் ஒரு 10 ஹெட்ஷாட் இருக்கும், எல்லாம் ஏகே தான் கைஸ். சும்மா தரமான ஒரு அடி, நம்ம ஐஃபோன் பிளேயர் அந்த பிளேயர் இந்த பிளேயர்லாம் கிடையாது கைஸ், ஜஸ்ட் நார்மலாக ஒரு ரியல்மி யூஸர் தான். ஒரு தரமான ஒரு அடி தான் கைஸ். ஓகே, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்தளவுக்கு அக்யூரஸிலாம் இருக்காது, பட் வந்து ஏதோ ஃபூக்கில் அடிச்சு வச்சுக்கோங்களேன். ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் தரமான ஒரு அடி. மறக்காமல் சேனல் புதுசாக வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே நம்ம சேனல் எதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எதுக்காண்டி பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய ஒர்க் பண்ணி அதில் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணி உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும். ஸோ நம்ம சீக்கிரமாக 100K அடிக்கணும். ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புறேன். ஏன்னா நம்ம என்றைக்குமே தரமான கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருப்போம். ஓகே, இங்கே ஒரு அக்கா ஒளிஞ்சிருந்துச்சு, யார் சாமி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து காற்றுல ஒளிஞ்சி ஓகே தரமான ரெடி அடிச்சாச்சு. ஓகே, இந்த அக்கா அடிச்சுட்டு இதுகிட்ட இருந்த பொருட்கள் நம்ம பொருட்களாக அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இதை முடிச்சுட்டு இருந்தோம். தலையை காட்டுமா ரசாத்தி, தலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில வச்சாச்சு கைஸ். ஓகே, லூட்டு இருக்கமே அப்படின்னு வந்தா அடசாமி யாரா நீ அப்படி பார்த்தா திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சான். தரியமான ஐயோ வயலாம் குளிரதே, தரமான ஒரு அடி அவனையும் முடிச்சாச்சு கைஸ். நம்ம ஏகே எடுத்தாச்சு, இனிமேல் தாங்க சிறப்பான தரமான சம்பவம்லாம் வரும்போது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகேவா, இன்னும் 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே நம்ம பீக்கு வந்துச்சு, நம்ம பிறப்பிடமான பீக்கு வந்து பல சேர்க்கைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி நான் பேக் ஓப்பன் பண்ணி ஓடணும் அந்த மாதிரி ஓடாதீங்க. ஓகே, இங்கே இருந்துங்க தான் தரமான ஒரு ஹெட்ஷாட் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 200 விழுந்திருக்கும். ஓகே, அவன் நாக் பண்ண அவன் டீமேட் யாராவது வருவான் அவனே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே ஒரு ஃபைட் நடந்துச்சு. ஓகே, இவன் அடிக்கலாம் பார்த்தா அவன் குடு ஓடி நான் மூமெண்ட் ஸ்பீட் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு தக்க டக்குனு ஓடி தான் நம்ம குளோல் போட்டு இவன் எப்படியே அடிச்சு அவனுமே கில் விட்டுறக்கூடாது. ஏன்னா அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு நம்ம டீமேட் வேறு துரத்துன்னு துரத்திக்கிட்டு இருக்கான். ஓகே, மேலே ஏறி போனால் நம்மளால் ஸ்ட்ராட்டஜி கிங்குன்னு நினைக்கிறேன். சும்மா கிணியெல்லாம் நான் பாம் பக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்லாம் தூக்கி போட்டு நம்ம யாரு சிங்கம், சிங்கத்தை சவால் விட முடியுமா? சென் டக்குன்னு நம்ம ரஷ் அடிச்சாச்சு. ஓகே, திரும்பி எம்பி ஃபைட்ல ஒரு நல்ல ஒரு பாடி டேமேஜ் சூப்பராக கில் எடுத்தாச்சு கைஸ். நம்ம இதுவரை ஒரு 5 கில் செக்யூர் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 25 அளவு இருக்காங்க. ஓகே, நம்ம ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. சரி ஓகே, ஃபேக்டரியில் யாரும் இல்லை, நம்ம கிளாக்டர் உனக்கு ஓடிலாம் பக்கம். மேலே ஒரு எனிமி, மேலே ஒரு எனிமிடா ஓடுறான்டா ஓடுறான்டா அப்படின்னு கத்துனாங்க. சரி, ஓடி போய் அடிச்சா நம்பால் ஒரு நின்று இருக்கான் தரமான ஒரு ரெட்டு. இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்டு நண்பா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு உடையாந்தான். இவனுக்கு ஒரு தரமான ரெட்டு. இந்த மாதிரி வந்து ஓடி வராதிங்க, எதாக இருந்தாலும் கணிச்சுட்டு ஓடிப்பாங்க. ஃப்ரெண்டே ஒரு ஏரியாவில் மாட்டிட்டே டே மாட்டிட்டேன் அப்படின்னு கால் பண்ணா மாப்பிள சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு விசாரிச்சுட்டு போங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் வகுமுகத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க, நம்ம நிறைய தடவை வாங்கியிருக்கோம். ஓகே, ஸ்கீலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தன் இவனுக்கு ஒரு தரமான ஹெட்டு. ஓகே, தரமான ரெட்டு, அடி 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 ஃபுல்லாக முடிச்சிருந்தோம் எப்பயுமே நாக் பண்ணா. ஓகே, இன்னொரு தினம் தான் இவனை பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, ஏன்னா இவனோட ஹெல்மெட்டை பார்க்க எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. பூசா கொடுத்தது மாட்டிக்கு தெரிஞ்சுட்டு இருக்காப்ல. ஸோ அதனால் இவனுக்கு வந்து நம்ம ஒரு கில் விட்டு கொடுக்கலாம், நம்ம டீமேட்டை சாவ சொன்ன வண்டபி, பட் இவனும் முடியாதுன்ட்டான். ஓகே, இவன் என்ன தான் பண்ணான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஃப்ரெண்டை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருங்க பாருங்க, இன்னும் அடிக்கணும் அடிச்சுட்டே இருக்கான். வாய்ப்பு இல்லாதான் சொல்லிட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஏகே ஒரு தரமான கேட்டு கைஸ். எப்பயுமே ஏகே அடிக்கும் போது இந்த மாதிரி தான் கைஸ், நீங்கள் பயப்படாமல் அடிங்க. ஏன்னா ஏகே வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தே, அதுவும் ட்ராகன் ஏக்கெல்லாம் வச்சுருந்தா இன்னும் பவராக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் ட்ராக் அடிச்சாலே போதும், தானே அடிச்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இவனுக்கு ஷார்ட் ரேஞ்சில் ஒரு சரியான ஹெட்டு, நல்லா பார்த்தாலே தெரியும் அவன் பாடியிலேருந்து ஹெட் வரும். ஓகேவா, அதான் கைஸ் இன்னும் ஐஃபோன் இந்த மாதிரி நல்ல ஃபோன் வச்சுருந்தா டேரக்டாக ஹெட் வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு சம்மந்த இல்லாமல் ஒரு ஹெட் விழுவோம், நல்லா அவன் கார் பின்னாடி தான் இருக்கான், டப்புனு ஒரு ஹெட் விழுவும் பாருங்க. இந்த மாதிரி தான் கைஸ், நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. கரெக்டாக ரெட் ஆட் வந்தோடனே கரெக்டாக வந்து 90 டிகிரியில் நீங்கள் ஸ்மூத்தாக ட்ராக் பண்ண போதும், நீங்கள் வந்து ரஃப் ட்ராக் பண்ணாதீங்க. என்றைக்குமே வந்து மொபைலில் வந்து லைட்டாக போட்டு கூட மேலே போட்டு வச்சுக்கோங்க, ஸ்மூத் ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஹெட் ஆட் விழுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா 12 கிலோ அடிச்சாச்சு, வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லிடலாம். இன்னும் 12 லைவ். ஓகே, நம்ம இன்னும் எத்தனை கிலோ அடிச்சாலும், இன்னும் 6 கிலோ, ஐயோ கணக்கு வரலையே, 7 கிலோ அடிச்சாலும் அப்போ தான் வந்து நம்ம 19 கிலோ அடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டவர் மேலே உட்காந்துருவா, ஷார்ட் ரேஞ்சில் ஹெட்டு, நம்மளாம் யார் டக்குன்னு போய்ட்டு அடிக்க. எப்பவுமே பயப்படாதீங்க, உங்கள் கையில் ஏகே இருந்தால் ஆட்டிடியூடாக மாசாக விளாடுங்க. ஓகே கைஸ், இந்த மேட்ச் கொஞ்சம் ரஷ் பண்ணி விளாண்டதுனால எங்களால் வந்து சென்ட்ரல் ஜோன் பிடிக்க முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனிமி இந்த மாதிரி ஃபயர் வந்துடும், இந்த மாதிரி ஃபைட் என்றைக்குமே எடுத்துறாதீங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு மூவ்மெண்ட்னே சொல்லலாம், ஏன்னா உங்களுக்கு ஜோனுக்கு சத்தியம் விட மாட்டாங்க இந்த மாதிரி ஃபைட்டில் இருந்தால். அதுவும் இல்லாமல் நீங்கள் கீழே இருக்கீங்க, அவங்க வந்து ஈஸியாக வந்து லெஃப்ட் எடுத்து ஈஸியாக ஓடிடலாம், பட் நீங்கள் ஒன்றும் கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ஸ்லோப்பில் இருக்கும்போது வால் போட்டு மூவ் பண்ணுங்கள், ஏன்னா வால் படாமல் மூவ் பண்ணிங்கன்னா வந்து உண்மையிலே டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஸ்லோப்பில் இருக்கும்போது கீழே இருக்கிறவங்களுக்கு தான் ஹெட் ஷாட் விடும், மேலேருந்து சும்மா வசத்தை கூட ரீகாயில் உங்களுக்கு ஹெட் ஷாட் விட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வால் போட்டு எஸ்கேப் ஆகுங்க, மேக்ஸிமம் ஜோனுக்குள்ளே போயிட்டு ஃபைட் எடுக்கணும். நான் இதான் இந்த விஷயத்தில் பண்ணுவேன். எதுக்கு உங்கள் டீமேட் ஒருத்தர் வந்து பின்னாடி கவர் இருக்க சொல்லிட்டு கூட நீங்கள் ஓடலாம், நீங்கள் ஒரு நல்ல அட்டாக்கராக இருந்தால் சரி நான் பார்த்துக்கிறேன் நீ ஜோனுக்குள்ளே என்ன ஃபைட் சொல்லிட்டு போங்க. நான் பாருங்கள் மேலே வந்து சிறுத்தை வந்து ஃபைட் எடுத்துருக்கான் ஜோனுக்குள்ள, உங்களுக்கு கீழே மார்க்கிங் பார்த்தாலே தெரியும் பாருங்க, கத்தும் அதே மாதிரி மைக் கம்பெனி விளையாடுங்க. உன் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டான்டா, உன் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டான்டா, துரத்துறான்டா துரத்துறான்டா அப்படின்னா சரி எங்கடா பின்னாடி திரும்பதான் காலை காணும், பார்த்தா ரொம்ப பக்கத்தில் வந்துடுவான், யார் சாமி நீ சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு சரி ஓகே இன்னொரு எங்கடா அவனை முடிச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லடா அவன் முன்னாடி டவர் ஓடிட்டான் அப்படின்னு சொன்னால் முன்னாடி டவர் கான் செல் சரி நம்ம துரத்திட்டு போனால் இங்கே தான் ஓடிக்கிட்டு இருப்பான், நான் தப்பிச்சுட்டேன் நான் தப்பிச்சுட்டேன் நான் டீமேட்டை வந்து எப்படி சொல்கிறது ப்ளஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன், பட் வாய்ப்பில் ராஜா நீ எங்கள் கையில் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள் தரமான ஒரு ஹெட் விழுவும்,
டக்குன்னு ஹெட் உள்ளும் பட் வந்து ஓடிபி மறைஞ்சிடும். இந்த மாதிரி தான் ரெட் ஆட்டே காட்டில் பட் ரெட் வந்துச்சு பார்த்தீங்களா. இதான் கைஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு பக் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக அவனுக்கு டேமேஜே போயிருக்காது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே நம்ம ஏறி போய் முடிச்சுட்டு வந்துடும். நம்ம கையில் ஏக்கே இருக்கே பயப்படாமல் போயிட்டு மாதம் சாத்திரங்கள் இங்கே பாருங்க உட்காந்துட்டே சுட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி என்றைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு சுடாதீங்க. என்ன தான் உங்களுக்கு எனிமி இருந்தாலும் நீங்கள் ஒருத்தனையே மேக்ஸிமம் நாக் பண்ண பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களோட கேம் ப்ளே ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் தைரியம் நின்று விளாடுங்க. அவன் நின்றுட்டு அவன் கவர் எடுத்து அடிச்சிருந்தா கூட நாங்கள் செத்துருப்போம். ஓகே நம்ம இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டலைவா ஆமாம் ஒரு எட்டலைவு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ எடுத்திருக்கோம். தரம் தரம்னு சொல்லிக்கலாம். இங்கே ஒரு தரம் தான் தரமான ஒன் புல்லட் ஹெட்டு சரியான ஹெட்டு பார்த்துங்க. டேரெக்டாக ஒரே ஒரு ஹெட்டு தான் காய். இதே மாதிரி நீங்கள் பயப்படாமல் வந்து எப்படி சொல்கிறது ஸ்மூத்தாக ட்ராக் பண்ணாலே போதும். ஈஸியாக ஹெட்செட் விடுவோம். நீங்கள் உங்களுக்கு நல்ல மொபைல் வேணும், உங்களுக்கு ஐஃபோன் வேணும், ஐபேட் வேணும், பிசி வேணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை காய். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஸ்போனை வச்சு நீங்கள் ஸ்மூத்தாக சூப்பராக விளாண்டிங்கனாலே போதும் காய். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருந்தால் இவனுக்கு ஒரே ஹெட்டு தரமான ஹெட்டு ஹெல்மெட் போடலன்னு நினைக்கிறேன். ஓகே இவன் கொஞ்சம் நல்ல பிளேயர் சரமான ஒரு ஹெட் வாங்கினா இன்னும் ஒரு 4 அளவு இருக்காங்க. ஒரு 17 கில் எடுத்தாச்சு கைஸ். இன்னும் ஒரு 2 கில் எடுத்து நம்ம 19 கில் எடுத்துருவோம். இந்த சீசனோட டியோவில் இதான் ஹையஸ்ட் கில். இப்போ நம்மளோட கேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 28 நம்ம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இவங்க எங்கடா ஆலே காணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தேடிட்டே இருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மில்லிலேருந்து ஒரு ஜிப்ளைன் போகும் தெரியுமா, அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களும் ரெண்டு பேரும் நல்லா மண்டமேலேயே வாங்குவாங்க. நம்மளால் 4x இருந்துச்சு. ஸ்கோப் வச்சு ஹெட்ஷாட் சும்மா தரமாடிப்போம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஓகே நம்ம வந்து ஜோனுக்கு போயிடுவோம். ஜோனுக்கு போயாச்சு. ஓகே எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க தேடி இருக்கும் கீழே ட்ராப் போட்டுருப்பாங்க. ஓஹோ நம்மளோட வித்தையா சென்ட்ரா ஜோன் பிடிச்சி ட்ராப் போட்டுருக்காங்க. பயப்பில்லைங்க வேறு லெவல் வேறு லெவலே சொல்லிக்கலாம் கைஸ். ஸ்கோப் வச்சுலாம் பார்த்தோம் எங்கடா ஆலே காணும்னு பார்த்தா இப்போ தான் ட்ராப் எடுக்க முடியாருவான். ஐ எனக்கு ட்ராப் கிடச்சிச்சு முடியாருவான். ஓகே அவனுக்கு தரமான ஹெட்டு ஓடி அந்த போய் ஹெட் விழுந்துருச்சு. ஓகே அவன் டீம் மட்டும் பின்னாடி அடிப்பான். அவனுக்கு ஒரு ஸ்மூத் ட்ராக் தரமான ஹெட் ஷாட் கைஸ். இந்த மேட்ச் முடிஞ்சு 19 கில் கைஸ். இந்த சீசனோட ஹையஸ்ட் கில் இதுதான் கைஸ். அதுவும் இல்லாமல் 5000 ப்ளஸ் டேமேஜ் வெறித்தனமான ஒரு கேம் பிளே அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இந்த மாதிரி பயப்படாமல் ஆடுங்க. ஸ்மூத் ட்ராக் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே போட்டு உங்கள் ஃபோன் அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கைஸ். ஸ்மூத்தாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம்னால ஈஸியாக ஹெட் ஷாட் விடுவோம் ஏகேல. ஏன்னா வந்து இப்போ ஏகேக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபேர் அதெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அக்யூரசி கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஓகே கைஸ் அண்டில் தென் பாய் பாய். நான் கிளம்புறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய எடிட்டர்ஸ் கேட்டிருந்தேன், அதே மாதிரி நிறைய பேர் வந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் கைஸ். நிறைய இன்ட்ரோ கணக்கில்லாத இன்ட்ரோ வந்துச்சு. ஓகே கைஸ் பாய் கைஸ் பாய் கைஸ் பாய் கைஸ் பாய் கைஸ்.